ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஃபோர் டெலிவரி, டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் எப்படி ரெடி பண்ணணும், அந்த பேக்கப்பில் என்னென்ன திங்ஸ் வைக்கணும், அந்த திங்ஸோட பர்பஸ் அண்ட் யூசேஜ் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஏன்னா இது ப்ரெக்னென்ட் உமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அகலமான பேக் எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் அண்ட் டவல் தான். இது இந்த மாதிரி ரேப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்கள் பேக்கில் மற்ற திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்து மதர்க்கான திங்ஸ், ஃபீடிங் நைட்டி ஆர் குர்த்திஸ், உங்களுக்கு எது வியர் பண்ண பிடிச்சிருக்கோ அந்த நைட்டி இல்லைன்னா நைட் ட்ரெஸ், அது மாதிரி இப்போ எல்லாமே ஜிப் வச்சு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சைடில் அந்த ஜிப்லாம் இன்விசிபிளாக தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி இப்போ எல்லா ரெடிமேட் ஸ்டோர்லேயும் விற்கிது. நீங்கள் எந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. நீங்கள் வியர் பண்ணும் போது உங்கள் சைஸை விட ஒரு சைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் பேபிக்கும் நல்லது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், நாப்கின்ஸ் அண்ட் பேண்டீஸ். இது ரெண்டுமே டிஸ்போசபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதோ நம்ம 3 or 5 days வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வியர் பண்ணுறதுக்கு அங்கே ஃபெசிலிட்டி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடி ஷேப்பர், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேபிக்கான திங்ஸ், பேபி வைப்ஸ் அண்ட் டயப்பர். பிறந்த குழந்தைங்க அடிக்கடி மோஷன் போவாங்க, ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு பேபி வைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டயப்பரும் வேணும். இது எல்லாமே நான் எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன், பட் நியூ பார்ன் டயப்பர்னு தனியாக விற்கும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீயூசபிள் டயப்பர், இது வந்து எல்லா ரெடிமேட் ஸ்டோர்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. குழந்தைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், வேக்சின் போடணும் அப்படின்னா ரூம்லேருந்து லேபுக்கு நம்ம குழந்தைய தூக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி டயப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்போசபிள் டயப்பர் சொன்னது வந்து நைட்டு நீங்கள் தூங்கும் பொழுது குழந்தைக்கு வியர் பண்ணி விட்டு நீங்கள் தூங்க வைக்கலாம், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேபிஸோட கிளாத்ஸ் தாங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு காட்டனாக இருக்கணும், ரெண்டாவது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கணும், மூணாவது நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போதே நல்லா அலசி காய வச்சு நீட்டாக மடித்து வச்சு எடுத்துக்கிட்டு போங்க. ஏன்னா அந்த ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது குழந்தை சப்போஸ் பால் எடுக்கிறா அப்படின்னா நீங்கள் ஃபீட் பண்ணும் பொழுது அப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஷர்ட் மாதிரி போட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து ட்ரெஸ்ஸுலேயே குழந்தைக்கு நைட் ட்ரெஸ்ஸுன்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பேபியை வந்து கவர் பண்ணுற மாதிரிலாம் ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஏன்னா எல்லா நேரமும் குழந்தை பாலுக்காக அழுவாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டெம்ப்ரேச்சர் ஓரளவுக்கு அவங்களால பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தூங்கும் பொழுது இந்த மாதிரி டயப்பர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி தூங்க வைங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குவாங்க. நெக்ஸ்ட்டு ரப்பர் ஷீட் தாங்க. இந்த ரப்பர் ஷீட் எல்லா ரெடிமேட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது வந்து பகலில் டயப்பர் போடாத டைமில் குழந்தையோட பேக் சைடு நம்ம வச்சுக்கலாம். இது டக்குன்னு இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற சர்ஃபேஸில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ பேபி வந்து யூரின் போகும்பொழுது ட்ரை ஆகிடும், குழந்தைக்கு பேக் சைடு ஈரம் இல்லாமல் இருக்கும். இதிலே மேலே பாலித்தீன் ஷீட்டு மாதிரி இருக்கும், அதை வாங்காதீங்க, இதை அப்சர்வ் பண்ணாது. இந்த மாதிரி சர்ஃபேஸில் கிளாத் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமான திங்ஸு, குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில், நம்மளுக்கு வாட்டர் பாட்டில். நம்மளுக்கு சிசேரியனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, ஸோ நம்மளை அதிகமாக தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டில், நம்மளுக்கு வந்து ப்ரெஸ்ட் மில்க் ஒரு வேளை பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது அவங்க லாக்டோஜன் பவுடர் போட்டு பேபிக்கு கொடுப்பாங்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்டன் கிளாத் தாங்க. இந்த காட்டன் கிளாத் வந்து நீங்கள் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 20-30 செட்டாவது கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் குழந்தைக்கு அந்த ரப்பர் ஷீட் ஒத்துக்கலைனா இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் பேக் சைடு வந்து கவர் பண்ணிக்கலாம். மோஷன்னாலும் நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்போஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து கர்ச்சீஃப், நான் அதை எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நீங்கள் காட்டன் வாங்கிக்கோங்க, குழந்தைங்க பால் குடித்ததும் வாய் துடைக்க மறந்துடாதீங்க, அதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு காமன் திங்ஸ், சானிடைசர், ப்ரஷ், பேஸ்ட், சோப், ஆயில், கோம், நீங்கள் ஹேர் கிளிப் எடுத்துக்கோங்க, ஃப்ளாஸ்க்கு, டம்ளர், இது எல்லாமே காமன். நெக்ஸ்ட்டு பேபி பேகு, டயப்பர் பேகுன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஃபைல், இப்போதைக்கு ஃபைல் வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது
நெக்ஸ்ட்டு எப்பயாவது ஹாஸ்பிட்டல் சைடில் வெளியே போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டு பக்கமே பாட்டில்ஸ் வைக்க யூஸ் ஆகும். ஒன்று நம்ம ஃபீடிங் பாட்டில், இன்னொன்று வாட்டர் பாட்டில். உள்ளே வந்து டைப்பர் இல்லை கிளாத்ஸ் இல்லை டவல் ஏதாவது வைக்கிறதுக்கு நல்லா அகலமான ஸ்பேஸ் உள்ள பேக்காக பார்த்து வாங்கிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளவுதாங்க, எல்லா திங்ஸையும் நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேக்கப்பில் நான் கிளாத் வந்து அடியில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சாலிடான மெட்டீரியலை வந்து பாட்டமில் வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் கிளாத் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனதும் நம்ம நைட் வியர் இல்லை பெட்ஷீட் தான் ஃபர்ஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நாள் தான் நம்மளுக்கு பேபிஸ்க்கான திங்ஸ்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கே தகுந்த மாதிரி நீங்கள் பேக்கப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு டெலிவரி பேக் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் வித் யோர் பேபி.